ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விஎம் சமையல். விஎம் சமையலில் இன்றைக்கி காளான் பிரியாணி தான் பண்ண போகிறேன். 200 கிராம் காளான் வந்து இது போல் வெட்டிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தக்காளி 3 தக்காளி, வெங்காயம் 1-4 வெங்காயம், கொத்தமல்லி புதினா வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய் 2, பட்டை வந்து பெரிய துண்டாக 1 பட்டையும், ஜாதிக்காய் வந்து 1/4 இது வந்து உடச்சி நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு வச்சுருக்கிறேன். பிரியாணியில் ஏலக்காய் 2, கிராம்பு 2, 1 ஸ்டார் அனிஸ், 1 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஜாதி பத்திரி சின்னதாக இந்த அளவுக்கு வந்து போதுமானது. நான் ஏற்கனவே சாதத்தை வந்து பாஸ்மதி ரைஸை வந்து குக் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்குறேன். இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, பிரியாணியில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனிஸு, நம்ம இடித்து வச்சிருந்த பொடி, சோம்பு, அது எல்லாத்தையுமே, சோம்பு தூள் எல்லாமே சேர்த்துருக்குறேன். நான் 1/4 டீஸ்பூனு சோம்பு தூள். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்குங்க, அப்போ வந்து அடி பிடிக்காது. பாருங்கள், ஜாதிக்காய் வந்து இதில் காவாசி தான் வந்து இங்கே உடைச்சி பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆகணும். இந்த பாத்திரத்தில் வந்து உட்டன் இது தான் வந்து யூஸ் பண்ணணும். நல்லா வதக்கிக்கோங்க. நான் 400 கிராம் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் காளானை சேர்த்து நல்லா வதக்குங்க. கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். இது வந்து ஆரஞ்சு கேசரி கலர் இருக்குது இல்லையா, அந்த கேசரி கலரு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். இதில் 1 குழிக்கரண்டி வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 மூடி எலும்புச்சம்பழத்தை நான் புளிஞ்சு விட்டுட்டேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக மூடி வச்சுருக்கிறேன். பாருங்கள், பாஸ்மதி ரைஸு நல்லா வேக வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் உதிரி உதிரியாக ரைஸ் இருக்கும். நான் இந்த பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தனியாக வேக வைக்காம கூட நீங்கள் தண்ணி அளந்து கூட வச்சுக்கோங்க, 1:2 வச்சுக்கோங்க. இது வந்து பழைய அரிசி போல தான் இருக்குது, ஸோ அதனால் வந்து 1:2 வச்சுக்கோங்க. நான் சாதத்தை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக நெய் வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஊற்றி கிளறிட்டு காமிக்கிறேன். நல்லா நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக காளான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கொத்தமல்லி இலை சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். அவ்வளோதான் வீவர்ஸ், சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் அதுக்கு வந்து வெங்காய தயிர் பச்சடி வந்து போட்டிருக்கிறேன். இதில் வந்து 1/2 தக்காளியை வந்து விதை எண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி இலை, தயிர், உப்பு, வெங்காயம் நீலவாக்கில் வெட்டி சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான் வீவர்ஸ், உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். விவசாயம் செழிக்கட்டும், நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்கட்டும். தேங்க்யூ வீவர்ஸ்.